ஹாய் நண்பா, வெல்கம் டு ஸ்ரீராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஆதார் கார்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கவர்மெண்ட் மூலியமாக கைரேகை, கண், இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நமக்கு ஆதார் கார்டு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆதார் கார்டை நம்ம வந்து எந்த ஒரு அப்டேஷனுமே பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு ஆதார் கார்டு வந்து. அப்படி இருக்கும்போது அந்த ஆதார் கார்டுடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு ரன்னிங்கில் இருக்கணுமா, அதாவது ஆதார் கார்டு வந்து ஒர்க் ஆகணும்னா வந்து நாம நம்மளுடைய ஆதார் கார்டை அப்டேஷன் பண்ணியே ஆகணும். அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆதார் கார்டுமே வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து அப்டேஷன் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே இந்த ஆதார் கார்டை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் கட்ட வேணாம். முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து இலவசமாகவே வந்து உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய ஃபோன் மூலியமாகவும் இல்லை லேப்டாப் மூலியமாகவும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்டேஷன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காசுமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நமக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 14/12/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக எந்த ஒரு காசுமே கொடுக்காமல் நம்மளுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே தெளிவாக புரியும். நீங்களே வீட்டில் இருந்துகிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை ஃப்ரீயாக அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் முதல் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் தென் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் வீடியோஸ், ஹால் டிக்கெட் அப்டேட், ரிசல்ட் அப்டேட், இது எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கிரௌண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் அப்படியே பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். myaadhar.uidai.gov.in இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லாகின் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஆதார்னு கேட்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்சா கோட வந்து டைப் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுடைய ஆதாரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியின் கூட வந்து ஆதார் ஓடிபின்னு தான் போட்டு வந்திருக்கும். ஸோ அதில் வந்து 6-digit நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆச்சு, அதுக்கு இடையில நீங்கள் வந்து உங்களுடைய நேம் கரெக்ஷனோ அது போக வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அதை ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 இயர்ஸில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை ஃப்ரீயாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க கவர்மெண்ட் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட் 14/12/2023 இந்த டைம் வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து நீங்களே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டாக்குமெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெப் பேஜ் வந்து போகும். இதில் வந்து நமக்கான திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ டு காஸ்ட் டில் 14/12/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அகைன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ், இது எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல ஐ வெரிஃபைடு அட்ரஸ் டீட்டெயில் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் 2 MB இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த ஃபார்மெட் எப்படி இருக்கணுமா, JPEG ஃபார்மெட்லேயோ இல்லை BNC ஃபார்மெட்லேயோ இல்லை PDF ஃபார்மெட்லேயோ தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஃபார்மெட்டில், அதாவது T5 வேற அனதர் 1 ஃபைலாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காது அப்படின்னு அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக 2 ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப்னு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மோர் தன் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியிலேருந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய டிசபிலிட்டி கார்டு, டிரைவிங் லைசென்ஸு, அதுபோக கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க கவர்மெண்ட் ஐடி கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, மார்க் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, இது போக வந்து நம்ம வந்து லோக்கலில் இருந்தோம்னா ஸோ நம்ம ஸ்கூல் HM-ட்டையோ இல்லை தலைவர்கிட்டையோ விஓட்டையோ அட்டாச்சு நம்ம கையெழுத்து வாங்கிட்டு கூட அதுக்கான ப்ரூஃபையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மோர் தன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் ஓட்டர் ஐடி இருக்கும், பேன் கார்டு இருக்கும், அது போக ரேஷன் கார்டு இருக்கும். ஸோ தாராளமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வியூ
அப்லோடு டாக்குமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கண்டினியூ டு அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் போகும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி 200 KB கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெண்டாவது டாக்குமெண்ட் கேட்குது, இதில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட் கேட்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய அனதர் ஒன் சர்டிஃபிகேட் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃப்க்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மோர் தன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த ப்ரூஃப் இருக்கோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க. இப்போ வந்து சர்டிஃபிகேட் இருந்தாலும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஸோ அது போக வந்து உங்களுடைய அகைன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்குன்னா நீங்கள் ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்க. அகைன் வந்து கண்டினியூ டு அப்லோட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடிக்கான ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட்டர் ஐடியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆனதுக்கப்புறம் 100% காட்டும். ஸோ ரெண்டுமே அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஓகே பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான அதிகாரிகள் வந்து ஓகே பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அப்டேட் டீடைல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ரீப்ரிண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாகவே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃப்ரீயாக உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆதார் கார்டை எடுத்து 10 வருஷம் ஆச்சு எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வந்து நம்ம கவர்மெண்ட் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நம்மளுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் தெளிவாக வீடியோ பார்த்துட்டு வீட்டிலருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரூஃபை ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து அப்டேஷன் ஆயிரும். இது போல் டெய்லி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய லேட்டஸ்ட்டான அப்டேட், ஹால் டிக்கெட் அப்டேட், ரிசல்ட் அப்டேட், கவர்மெண்ட் ஜாப் வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது போல பயனுள்ள தகவல் பூரா உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.